இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் எதுவும் கிடைக்கல அதனால் டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோம் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் நியூஸ் என்னென்னா சூரரை போட்ரு என்டர்ஸ் ஆஸ்கர் ரேஸ் எல்லார் மனசுலேயும் ஒரு கேள்வி இருக்குது வில் சூரரை போட்ரு மேக் இட் இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்கர் காமிட்டி எப்படி ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஓட்டிங் மெம்பர்ஸ் இருக்காங்க அது பதினேழு பிரான்ஞ்சஸாக ஸ்பிரிட் ஆகிருக்கு இவங்க தான் ஒரு படத்தை வேரியஸ் கேட்டகரிஸில் ஓட் பண்ணுவாங்க ஆனால் இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் மூவி ப்ரொடியூசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஓஎஸ்சி அதாவது அஃபீஷியல் ஸ்க்ரீன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணும் அது இல்லாமல் ஒரு படம் நாற்பது நிமிஷத்துக்கு அதிகமாக இருக்கணும் அண்ட் கடைசியாக லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டியில் செவன் டேஸ் பப்ளிக் ஸ்க்ரீனிங் நடந்திருக்கணும் கொரோனா சுச்சுவேஷன்ஸில் இது பாசிபிளே இல்லை அப்படின்னாலும் ஆஸ்கர் கமிட்டி தீவிரமாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் ஈடுபடுறாங்க அந்த தேர்டு கண்டிஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு சூரரை போட்டுருவ லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டியில் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க சோர்ஸஸ் படி பேசிக் அஞ்சு கேட்டகரியில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அதாவது பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் பெஸ்ட் டிரெக்டர் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் பெஸ்ட் மியூசிக் கம்போஸர் ஸ்க்ரீனிங்கில் படம் பார்த்துட்டு ஓட் கவுண்டிங்கில் மேஜிக் நம்பரை ரீச் ஆச்சுன்னா சூரரை போட்டு ஆஸ்கர் நாமினியில் வந்துடும் இந்த மேஜிக் நம்பர்னா என்னென்னு பார்ப்போம் இப்போ இந்த மேஜிக் நம்பருக்கு பின்னாடி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவே இருக்குது அந்த ஃபார்முலா என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஆர் பேலட்ஸ் ரிசீவ் டிவைடட் பை டோட்டல் பாசிபிள் நாமினிஸ் ப்ளஸ் ஒன் இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேஜிக் நம்பர் ஹண்ட்ரட்னு வச்சுக்குவோம் சூரரை போட்டிருக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பேலட்ஸ் ஆர் ஓட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அது டிவைடட் பை அந்த பெஸ்ட் ஃபிலிம் கேட்டகரிக்கு அஞ்சு நாமினி இருக்குன்னு வச்சுக்குவோம் ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஸோ இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் டிவைட் பை சிக்ஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஸோ இந்த மேஜிக் நம்பரை சூரரை போட்டு அட்டென்ட் பண்ணிருச்சு அப்படின்னா டேரெக்டாக படம் அந்த நாமினேஷனுக்கு செலக்ட் ஆயிடும் நாமினேஷனில் சூரரை கூட ஒரு அஞ்சு படம் இல்லை ஆறு படம் வந்து செலக்ட் ஆகலாம் ஸோ அதிலிருந்து ஒரு பெஸ்ட்டு படத்தை வந்து அந்த கமிட்டியில் இருக்கிற எஸ்டீம்டு ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணுவாங்க இப்போது எக்ஸாம்பிளில் சொன்னதெல்லாம் சூரரை போட்டுருக்கு நடக்கணும்னு த டீம் ஆஃப் மீடியாஸ் தமிழ் அண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆன தௌசண்ட்ஸ் ஆஃப் ரசிகர்களும் ஹோப்பிங் அண்ட் விஷிங் நெடுமாறன் ராஜாங்கம் பல உயிரங்களை தொடுவார் நன்றி வணக்கம் கையிலே ஆகாசம் கொண்டு வந்து வாம் பாசம்